ஸோ ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஆர்கே. நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும், அதாவது டெய்லி ப்ரொடக்டிவாக இருக்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கணும், என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் வந்து பில்ட் பண்ணணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரு அஞ்சு திங்ஸ் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஆக்டிவாக தான் இருப்பீங்க, அதாவது வந்து படுத்து உருண்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு தான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருப்பீங்க நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அவே ஃப்ரம் மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன் கிட்டேருந்து ஏன் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ எல்லாருமே புரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதாவது நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போது வந்து உங்கள் கண்ணில் ஒரு மொபைல் ஃபோன் வந்து பட்டுச்சுன்னா அதை எடுக்கணும், அதை எடுத்து யூஸ் பண்ணணும், அதுலேருந்து நேராக சோஷியல் மீடியாவுக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஸோ அப்படி தான் தோணுமே தவிர நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே தெரியாது. இங்கே நிறைய வந்து குட் திங்ஸும் இருக்குது, பேட் திங்ஸும் இருக்குது மொபைல் ஃபோனில். ஸோ நம்ம அதில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்போம். ஸோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு நியூஸில் ஏதோ ஒரு பேட் திங்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து அது மட்டும் தான் மைண்டில் இருக்கும், உங்கள் நாள் வந்து ஃப்ரெஷ்னஸாகவே இருக்காது, ஏதோ ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது, ஒரு சோர்வாக தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அந்த மொபைல் ஃபோன் காலையில் யூஸ் பண்ணால், ஸோ அதை ஒரு தள்ளி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ காலையில் எழுந்துக்கும் போது வந்து ஒரு செம்ம ஃப்ரெஷ்னஸ் வரும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து மார்னிங் மட்டும்தான் கிடைக்கும், நீங்கள் எழுந்துக்கும் போது கிடைக்கும். ஸோ அதை மொபைல் ஃபோனை பார்த்து அடுத்த செகண்டே வந்து திருப்பி நீங்கள் இதுவாகிடுவீங்க, டெட் ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் காலையில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ செகண்ட் திங் வந்து டுடூ லிஸ்ட்டு. ஸோ டுடூ லிஸ்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய நான் யூடியூப்லேயும் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன், யூஎஸ்பி ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் கேட்குறேன், யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய அவங்க வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறது, அவங்க டேவை வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயத்தில் வந்து தள்ளி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இந்த டூ டூ லிஸ்ட்டில் வந்து அவங்க நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறேன், இன்றைக்கி என்னென்னலாம் நான் செய்ய போகிறேன், எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சு போகிறேன். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணணும் கண்டிப்பாக வந்து. இப்போ நீங்கள் இன்றைக்கி இது பண்ணுறீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ நான் நாளைக்கு வந்து எழுந்து இதை பண்ணணும், ஸோ இதை எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ நான் எழுந்து இங்கே வெளியே போகணும், கடைக்கு போகணும், வெளியே இங்கே வரணும், திருப்பி இந்த டைமுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த வேலையை முடிச்சதோ அதை ஸ்ட்ரைக் பண்ணும் போது வந்து ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நான் வந்து அதை நிறைய கற்றுக்கிட்டேன் அதை வந்து. ஸோ அது இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து மைண்டில் வந்து நிற்காது ஒரு விஷயம், வந்து கொஞ்ச நேரம் தான் நிற்கும், அதுக்கப்புறம் வந்து மறந்துடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை வந்து நோட்டில் இது பண்ணுவாங்க, எதனால் நோட்டில் எழுதி வைப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ நானும் அந்த மாதிரியான இதுதான் நிறைய வந்து எழுதி வைப்பாங்க, அங்கே எழுதி வைப்பேன். ஸோ ஃபோன்லேயே வந்து நோட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, ஸோ அதுலேயே வந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்கள் டே வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், நீங்கள் அந்த வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவீங்க. பட் மொபைலில் வந்து கொஞ்சம் தவிர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். நான் காலையில் மட்டும் சொல்லலை, மீதி டைம்லேயும் சொல்கிறேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன், எக்ஸசைஸுன்றது வந்து ஒரு டெய்லி ரொட்டீனாக இருக்கணும் அப்படின்றது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இது டே வந்து ஒரு ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பாடியை வந்து ஹெல்த்தியாக ஆக்டிவாக ஒரு எல்லாமே வந்து நீங்கள் அதாவது வந்து லாங் லைஃப் லீவ் பண்ணுறதுக்கு, ஹாப்பி லைஃப் லீவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸசைஸுன்றது வந்து ஒரு பேசிக் ஒரு திங்கு. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து நான் ஃபுல்லாக பண்ணணும்னா கூட அட்லீஸ்ட் ஒரு மெடிடேஷன் பண்ணணும். ஸோ மெடிடேஷன்ன்றது வந்து உங்கள் தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் வந்து நான் இன்னும் ஃபுல்லாக எதுவுமே லேர்ன் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணுறதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் இன்னும் ஃபுல்லாக லேர்ன் பண்ணால் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் திங்ஸ் மட்டும் சொல்கிறேன். மெடிடேஷன்ன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ மெடிடேஷன் காலையில் பண்ணும்போது வந்து ஒரு ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து நான் உணர்ந்திருக்கேன், கண்டிப்பாக உணர்ந்திருக்கேன். ஸோ அதை பண்ணிங்கன்னா வந்து உங்கள் டே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பராக போகும்னு சொல்லலாம், நல்லா ஹாப்பியாக நல்ல ஒரு இதுவாக போகும். ஸோ காலையில் எழுந்தோடனே இந்த மொபைல் நோட்டுறதோட எக்ஸசைஸ், அதை இந்த மாதிரி யோகா, இது மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் டே வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு நாளை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பை வந்து ஹெல்த்தியராக ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு கூட சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஸோ நம்பர் ஃபோர், லேர்ன் நியூ ஸ்கில். ஸோ புது விஷயத்தை கற்றுக்கணும். புது விஷயம் நான் என்னத்தை கற்றுக்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத வந்து யோசிக்காதீங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இங்கே நிறைய ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு, நீங்கள் மொபைலில் தான் எல்லாமே பண்ணணும் இல்லை, மொபைலில் தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நான் இப்போ ஒரு கிட்டார் கற்றுக்கிறேன்,
பியானோ கற்றுக்கிறேன், ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி வாசிக்க கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கோர்ஸ் நிறைய இருக்குது, ஃபோட்டோஷாப் இருக்குது, கோடிங் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கேட்டகரியில் ஒரு கோர்ஸோ ஏதோ ஒன்றை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணுறீங்க. இது வந்து உங்கள் டேவை வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கும், பட் உங்கள் நாலேஜையும் வந்து ட்ரெயின் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இதுவான விஷயம். நான் வந்து இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய லேர்ன் பண்ணுறேன் நான். என்னென்னலாம் கேட்காதீங்க, நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஃப்த்து திங், ரீட் புக்ஸ். ஸோ புக்ஸுன்னு எல்லாம் ஓடிடாதீங்க. புக்ஸுன்னு எனக்கே புரியுது, புக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாருமே வந்து படிக்கிறது வந்து முடியாத காரியம். நீங்கள் ஃபோனில் எதனா பண்ணுறது இருந்தால் ஓகே, பட் வந்து புக்ஸ் ஒன்றே எல்லாம் ஓடிடுங்கன்னு தெரியும். ஸோ புக்ஸ் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ட்டு, புக்ஸை வந்து படித்தா என்ன ஆகும் சொல். இப்போ நீங்கள் வந்து மொபைலில் தள்ளி வச்சுட்டு புக்ஸை படிக்கிறதுனால வந்து உங்கள் டே வந்து ப்ரொடக்டிவாக மட்டும் இருக்காது. ஸோ உங்கள் நாலேஜ் வந்து கெயின் ஆகும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸி வந்து சூப்பராக பில்ட் ஆகும். இதெல்லாம் வந்து உங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுனால வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸஸ்ஸு, காலேஜ் புக்ஸஸ் இந்த மாதிரிலாம் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு காமிக் புக்கு, ஜஸ்ட்டு ஃபிக்ஷன் புக்கு, நான் ஃபிக்ஷன் புக்கு, சம்திங் நிறைய விஷயம் இருக்குது. இதில் பேசிக் சிம்பிள் இங்கிலீஷ் நாலேஜில் உள்ள புக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா வந்து ஒரு நல்ல நாலேஜும் கிடைக்கும், இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸியும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், புக் ரீட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் கிடைக்கும். புக் ரீடிங்கில் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதாவது வந்து இங்கே நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பிஸ்னஸ்மேன் இப்போ இருக்கிற டாப் 10 பிஸ்னஸ்மேன்ஸில் எல்லாருமே வந்து டெய்லி வந்து ஒரு மினிமம் பேஜஸ்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த புக்ஸ் வந்து ரீட் பண்ணிடுறாங்க வித்தவுட் ஃபெயிலிங். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு வந்து காரணம் அது ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க புக்ஸ் ரீட் பண்ணுறதுனாலே இருக்கலாம். புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. சும்மா வந்து அது ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேஜ் படித்தா கூட நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நாலேஜ் தான். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த வார்த்தைங்களை சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ நானும் வந்து அதுக்கான இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா நான் புக்ஸ் வாங்கி நான் பட் ஆல்ரெடி நான் மந்த்ஸ் கணக்கில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கும் அந்த ஒரு கஷ்டம் இருக்குது புக்கில். ஸோ பட் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் இந்த 5 things வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கன்க்ளூஷன், இந்த வீடியோட எடுக்க வந்தெல்லாம் இது மொத்தத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த டேவை வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் நான் சொல்லலை. இது வந்து உங்கள் லைஃப்பை வந்து சக்ஸஸுக்கு கொண்டு போகிறதுக்கும், உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும், ஸோ நீங்கள் ஒரு குட் ஹேபிட்டை வளர்க்குறதுக்கும், ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற இந்த பேசிக் 5 things இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ இது மஸ்ட் ஃபாலோன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து சும்மா இதுவாக சொல்லலை, எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ சி யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க, கீழே கூட இருக்க பெல் பட்டன் அடிச்சிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி இதை பார்க்க சொல்லுங்கள். ஸோ சி யூ சூன், பாய் பாய்.